எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். கும்பகோணத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று ரயில் நிலையம் அருகில் உள்ள பீடா கடையில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. இத்தகவல் கிடைத்தவுடனே உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் மருத்துவர் சித்ரா தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சசிகுமார், முத்தையன் ஆகியோர் கடை ஆய்வு செய்தபோது கடையில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக தெரிய வந்துள்ளது. அவரது பீடா கடையை பூட்டி சீல் வைத்தனர். தொடர்ந்து அருகில் உள்ள ஹோட்டல்களில் ஆய்வு நடத்தினர். பின்னர் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். அங்கிருந்த கெட்டுப்போன உணவை பறிமுதல் செய்து அளித்தனர். மேலும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை உபயோகப்படுத்தியுள்ளார்களா என்று ஆய்வு மேற்கொண்டனர். ஹோட்டல்களுக்கு தலா 5,000, தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திய 4 ஹோட்டல்களுக்கு தலா ரூபாய் 2,000 அபராதம் விதித்தனர். தொடர்ந்து பல்வேறு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முதல் சைவம் வரை, குருள் முதல் காளான் வரை, சைனீஸ் முதல் சாம்பார் வரை, காலை மதியம் இரவு என சாதாரண உணவு விலையில் ஸ்டார் ஹோட்டல் ருசியை செய்தால் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கே ஹோம் டெலிவரியா வாங்கிக்கலாம்.